குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சயின்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் ஒலி. சவுண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், காலைல எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நிறைய சத்தத்தை நம்ம டெய்லி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். சவுண்ட் நம்மளோட டெய்லி லைஃப்பில் ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. வீட்டில் டிவி ரேடியோவில் இருந்து வெளியே வர்றப்போ பஸ்ஸு கார் சவுண்டு, பறவைகளோட சத்தம், காற்று அடிக்கிறப்போ மரம் அசைறலேருந்து வரக்கூடிய சத்தம், ஏதாச்சும் திருவிழா விசேஷம்னு வந்துட்டால் ஸ்பீக்கர் வெடின்னு அதுலேருந்து வரக்கூடிய சத்தம், இப்படி சவுண்டு எல்லா இடத்துலருந்தும் வருது. இந்த ஒவ்வொரு சத்தத்துக்கும் சில குறிப்பிட்ட பண்புகள் இருக்குது. நாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுக்கும் நம்மளோட கருத்தை ஃபீலிங்ஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் மொழி நமக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த மொழியை வெளிக்கொண்டு வர்றதுக்கு சவுண்டு நமக்கு பயன்படுது. இப்போது ஒரு காக்காக்கு ஏதாச்சும் சாப்பிட கிடச்சிட்டா உடனே அது என்ன பண்ணும், அதோட கூட்டத்தை கூப்பிட சத்தம் போடும். இப்படி நாம் மட்டும் இல்லாமல் பறவைகளும் சரி விலங்குகளும் சரி அதோட இனத்து கூட பேசுகிறதுக்கு ஒலி பயன்படுது. சவுண்டில் ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று விரும்பக்கூடியது இன்னொன்று விரும்பத்தகாதது. விரும்பக்கூடியதுன்னு பார்த்தோன்னா மியூசிக், நல்ல சாங்ஸ், பறவைகளோட சத்தம் இதெல்லாம் சொல்லலாம். விரும்பத்தகாததுன்னு பார்த்தோன்னா வண்டியில் போகிறப்ப ஹார்ன் சவுண்ட் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது, திருவிழாவில் ஸ்பீக்கர் வைக்கிறப்போ அளவுக்கு மீறி சவுண்ட் வச்சு பாட்டு போடுறது, இப்படி தேவையில்லாத இறைச்சலை உண்டு பண்ணக்கூடிய சத்தம் எல்லாமே விரும்பத்தகாதது தான். ஆனால் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒரு சிலருக்கு அமைதியாக இருக்கிறது தான் பிடிக்கும், அவங்க சாங்ஸ் மியூசிக்லாம் கூட ரொம்ப மெலடியாக இருக்கிறதா கேட்பாங்க. ஒரு சிலருக்கு ரொம்ப சத்தமாக இருக்கிறது தான் பிடிக்கும், அதிக சத்தம் இருக்க பாட்டை கூட ரொம்ப அதிகமாக சவுண்ட் வச்சு கேட்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இது மாறுபடும். இந்த பாடத்தில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா சவுண்ட் எப்படி உருவாகுது, அந்த சவுண்ட் எப்படி பரவுது, அதோட பண்புகள், டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை எப்படி வேறுபடுத்தி பார்க்குறது, சவுண்டோட ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒலி எப்படி எதிரொலிக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த சவுண்ட் எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். ஒரு பொருளை அதிர்வுக்கு உட்படுத்தும் போது தான் சவுண்ட் உருவாகுது. ஒரு பொருளோட முன்னும் பின்னும் இயக்கத்தை தான் அதிர்வுன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பொருளை இயக்கிறப்போ அது அதிர்வு வருது, அந்த அதிர்வுலேருந்து தான் சவுண்டு வருது. அப்படி வர்ற சவுண்ட் எது வழியாக கடத்தப்படுதோ அதை ஊடகம்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வெறும் பாத்திரத்தை எடுத்து அதை ஒரு குச்சியோ இல்லை ஒரு கம்பி வச்சோ ஓங்கி தட்டுனா சவுண்டு கேட்கும். நாம் அந்த பாத்திரத்தை கையில் தொட்டு பார்த்தோம்னா அது அதிர்வு வரும். அந்த பாத்திரம் வைப்ரேட் ஆகுறனால தான் நமக்கு அந்த சவுண்ட் கேட்குது. இதே மாதிரி கோவிலில் மணி அடிச்சுட்டு அந்த மணியை தொட்டு பார்த்தோன்னா அது வைப்ரேட் ஆகிறது தெரியும். இதிலிருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அதிர்வு வரும்போது சவுண்டு வரும், அந்த அதிர்வு நின்றுச்சுன்னா சவுண்டும் நின்றும். அப்போ அதிர்வில் இருந்து தான் சவுண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. சில அதிர்வுகளை நம்ம பார்க்கவும் முடியும். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பிக்கணும். இப்போ அதை ஒரு ஸ்பூனை வச்சு தட்டுறப்போ அந்த பாத்திரம் அதிர்வு வரும், அதே சமயம் அதில் இருக்க தண்ணியும் லேசாக ஷேக் ஆகும். இதிலிருந்து என்ன தெரியுது, அதிர்வுகளை சில சமயம் நம்ம பார்க்கவும் முடியும். இந்த அதிர்வுகள் மூலம் உருவாகிற சவுண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும். அது நம்ம காதை அடையிறப்போ தான் நம்ம சவுண்ட் அப்படின்ற ஒன்றே கேட்குறோம். அடுத்து ஒலி அலைகள் பரவுது. நம்ம பேசுறது ஒருத்தருக்கு கேட்கறதுக்கு இந்த ஒளிப்பரவல் தான் காரணம். அந்த ஒளிப்பரவை ஊடகம் தேவையாக இருக்குது. மூணு வகையான ஊடகம் இருக்குது, திட, திரவம், வாயு. திடப்பொருளுக்கு எக்ஸாம்பிளாக ரெண்டு யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்துக்கணும். அதோட அடிப்பகுதியில் நூல் கட்டி ஒரு கப் ஒருத்தரும் இன்னொரு கப் இன்னொருத்தரும் வச்சு ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் கேட்கணும். கப்பும் திடப்பொருள், நூலும் திடப்பொருள். இப்போ ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தருக்கு கேட்குதுன்னா திண்மம் வழியாக ஒளி பரவுது. அடுத்து திரவம். இதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு கூழாங்கல் அல்லது கோலி குண்டு எடுத்து தண்ணிக்குள்ளே வச்சு தட்டி பார்க்குறப்போ சவுண்டு கேட்கும், ஆனால் கொஞ்சம் மெதுவாக கேட்கும். இதிலிருந்து என்ன தெரியுது, திரவம்லேயும் ஒளி பரவும், ஆனால் திண்மத்தை விட இதில் கம்மியாக தான் சவுண்ட் கேட்கும். இப்போ நாம் பேசுறது நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்குதுன்னா அந்த ஒளி காற்று மூலமாக பரவுது. இதே ஒரு வெற்றிடத்தில் ஒளி பரவாது. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு கண்ணாடி ஜாடி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே ஃபோனோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் பெல்லோ ஆன் பண்ணி வச்சு அந்த ஜாடியை க்ளோஸ் பண்ணிடணும். அந்த ஜாடியை ஒரு வேக்கம் பம்போட கனெக்ட் பண்ணி வைக்கணும். இப்போது பம்பு மூலமாக அந்த ஜாடிக்குள்ளே இருக்க காற்றை கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டே வரணும். சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக, காற்று வெளியே வர வர சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் காற்றே இல்லாதப்போ சவுண்டு கேட்காது. அப்போது ஒலி பரவணும்னா ஏதாச்சும் ஒரு ஊடகம் தேவை. இந்த சோதனையிலேருந்து என்ன தெரியுது, வெற்றிடத்தில் ஒலி பரவாது. திரவங்கள் வாயுக்களை விட திடப்பொருள்களில் ஒளி அதிகமாக பரவும். அடுத்து ஒளி ஒரு அலை. ஒரு கல்லை தண்ணியில் போடுறப்போ அது ரவுண்ட் ரவுண்டாக அலை அலையாக வரும், அது எல்லா திசையிலையும் பரவும். இதில் நீர் துகளிடம் பெயருமானா இல்லை. இதுலேயே மரத்தூளோ இலையோ போட்டு பார்த்தோன்னா அது மேலும் கீழுமா நகரதான் செய்யும், இடம் பெயராது. இதே மாதிரி தான் ஒளியும் அலை வடிவத்தில் இருக்கும்.
இப்போ கொக்கோ கேம் எடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னரில் இருக்கவங்களுக்கு கோ கொடுக்குறாங்க. இது செயின் கோவாக அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் கோ கொடுத்து லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்கிறவங்க கிட்ட வர்ற வரைக்கும் இந்த செயின் கோ பாஸ் ஆகும். இதே மாதிரி தான் சவுண்டும். ஒரு பொருளை அதிர்வடையை செய்கிறப்போ அது பக்கத்தில் இருக்க துகள் ஆனது அதோட சமநிலை புள்ளியிலிருந்து விலகி அதுக்கு பக்கத்தில் இருக்க துகள் மேலே அதோட விசையை செலுத்தும். அந்த துகள் அதோட ஓய்வு நிலையிலிருந்து விலகி அதோட விசையை அதுக்கு முன்னால் இருக்க துகள் மேலே செலுத்தும். இப்படியே சவுண்டு நம்ம காது கிட்ட கேட்குற வரைக்கும் இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய துகள் அதோட நடுநிலை புள்ளியிலிருந்து கண்டினியூஸாக ஈக்குவலாக வைப்ரேட் ஆகி அந்த ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கம் தான் இயந்திர அலை எனப்படும். முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு துகளோட இந்த தொடர்ச்சியான அதிர்வு மற்ற துகளுக்கு பரவுது. முன்னோக்கி செல்லும் அதிர்வை தான் அலைன்னு சொல்கிறோம். அதாவது ஆற்றல் ஒரு துகள்லேருந்து மற்றொரு துகளுக்கு அலை வடிவத்தில் கடத்தப்படுது. அடுத்து ஒளி அலைகள், நெட்டலைகள். ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து அதை இழுத்து பார்த்தோன்னா சில பகுதி ரொம்ப நெருக்கமாகவும் சில பகுதி கொஞ்சம் கேப் விட்டும் இருக்கும். நெருக்கமாக இருக்க பகுதியை கம்ப்ரெஷன்னு குறிக்கக்கூடிய விதமாக சீன்ற லெட்டர்லையும், லூஸாக இருக்க பகுதியை ரேர்ஃப்ராக்ஷன்னு குறிக்கக்கூடிய விதமாக ஆறுன்ற லெட்டர்லையும் குறிக்கிறாங்க. இப்படி நெருக்கமாகவும் நெகிழ்ச்சியும் இருக்க பகுதி வழியாக செல்லக்கூடிய அலைகள் நெட்டலைகள் எனப்படும். ஒளி அலையின் பண்புகள். நாம் கேட்குற எல்லா சவுண்டுமே ஒரே வகையே கிடையாது. ஒவ்வொரு சவுண்டும் இன்னொரு சவுண்ட்லேருந்து வேறுபடும். அதுக்கு சில பண்புகள் காரணமாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வீச்சு. ஒரு ஊடகத்தில் அலையானது செல்லும்போது அதிர்வுறக்கூடிய துகள் அதோட மையப்புள்ளியிலிருந்து அதிகபட்சமாக இடப்பெயர்ச்சி ஆகிறத தான் அலையின் வீச்சுன்னு சொல்கிறோம். இது ஏன்ற லெட்டரில் குறிக்கப்படுது. இதோட எஸ்ஐ அளவு மீட்டர். அடுத்து அதிர்வன். அதிர்வடையும் பொருள் ஒரு நொடியில் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கை தான் அதிர்வன் எனப்படும். இது என்னென்ற எழுத்தால் குறிக்கப்படுது. இதோட எஸ்ஐ அலகு ஹெட்ஸ். 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரையிலான அதிர்வன் கொண்ட ஒளி சோனிக் ஒளி அல்லது கேட்கக்கூடிய ஒளி எனப்படும். இந்த குறிப்பிட்ட அதிர்வன் கொண்ட சவுண்டை மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். 20 ஹெட்ஸுக்கு கீழேயோ அல்லது 20,000 ஹெட்ஸுக்கு மேலேயோ உள்ள சவுண்டை நம்மளால் கேட்க முடியாது. 20 ஹெட்ஸுக்கு கீழே உள்ள அதிர்வன் குற்றொலினும், 20,000 ஹெட்ஸுக்கு மேலே உள்ள அதிர்வன் மீயொலினும் சொல்லுவாங்க. அடுத்து அலைவு காலம். அதிர்வுறும் துகள் ஒரு முழுமையான அதிர்விற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் அலைவு காலம் எனப்படும். இது டி என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இதன் எஸ்ஐ அலகு வினாடி. அடுத்து அலை நீளம். ஒரு ஒளி அலையில் 2 நெருக்கங்கள் மற்றும் நெகிழ்வுகளின் மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவே ஒரு அலைநீளம் எனப்படும். இது லாம்டா என்ற எழுத்தால் குறிக்கப்படுது. இதோட எஸ்ஐ அலகு மீட்டர். லாஸ்டா ஒளியின் திசைவேகம் அல்லது வேகம். ஒரு செகண்ட்ல ஒளி அலை கடக்கக்கூடிய தொலைவு திசைவேகம் அல்லது வேகம் எனப்படும். இதன் எஸ்ஐ அலகு மீட்டர் பெர் செகண்ட். பல்வேறு ஒளிகளை வேறுபடுத்துதல். ஒளி உறப்பு மற்றும் ஒளி செறிவு. ஒரே அதிர்வன் கொண்ட 2 சவுண்டு உறப்பு பண்பு மூலம் வேறுபடுத்தப்படுது. ஒளியானது உரத்ததா அல்லது மென்மையானதா என்பது அதன் வீச்சை பொறுத்து அமையும். எக்ஸாம்பிளா ஒரு ட்ரம்ஸில் மெதுவாக தட்டுறப்போ மெதுவாக சவுண்டோ வேகமாக ஓங்கி தட்டுறப்போ ரொம்ப சத்தமாகவும் கேட்கும். ஒரு அலையின் வீச்சு அதிகமாக இருக்கும்போது உரத்த ஒளியாகவும் அலையின் வீச்சு கம்மியாக இருக்கும்போது மென்மையான ஒளியாகவும் இருக்கும். இந்த உரப்பின் அலகு வந்து டெசிபல் ஆகும். அடுத்து ஸ்ருதி. ஸ்ருதிங்கிறது ஒரு ஒளியானது கனத்ததா அல்லது கீச்சலானதா என்பதை கண்டறிய உதவும் ஒளியின் பண்பாகும். அதிர்வன் அதிகமாக இருக்கிறப்போ ஒளியின் ஸ்ருதி அதிகமாக இருக்கும். அதிகமான ஸ்ருதி அந்த ஒளிக்கு மென்மையை கொடுக்கும். அடுத்து தரம். இது ஒரே மாதிரி ஸ்ருதி மற்றும் வீச்சு இருக்கக்கூடிய 2 சவுண்ட்ஸை வேறுபடுத்தி காட்ட பயன்படுது. ஒளியின் வேகம். ஒரு செகண்டில் அந்த சவுண்ட் அந்த ஊடகத்தில் எவ்வளோ தூரம் போயிருக்குன்றது தான் ஒளியின் வேகம்னு சொல்கிறோம். இதை வீன்ற எழுத்தில் குறிக்கலாம். இப்போ வேகம் சீக்வல் டு கடந்த தொலைவு பை காலம். வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம் போன்ற பண்புகளில் ஒளியோட வேகம் மாறுபடும். எந்த ஊடகத்தில் ஹீட் அதிகமாக இருக்கோ அதில் சவுண்டோட வேகமும் அதிகமாக இருக்கும். ஒரு அலையானது கடந்த தொலைவு அலைநீளம்னும் அது பரவுறதற்கு எடுத்துக்கொண்ட காலம் அலைவு காலம்னு கொண்டா வேகம் சீக்வல் டு ஒரு அலைநீளம் டிவைடட் பை ஒரு அலைவு காலம் அல்லது வி சீக்வல் டு லாம்டா பை டி. டிங்கிறது 1/n. அப்போ இந்த எண்ணு மேலே போகல வி சீக்வல் டு என் லாம்டான்னு கிடைக்கும். இங்கே என்னன்றது அதிர்வன்.
அதிர்வன் அப்படின்றது ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை. அதிர்வனோட அலகு ஹெட்ஸ். லாம்டான்றது அலைநீளம். அப்படின்னா ஒரே நேரத்தில் அதிர்வுறக்கூடிய தொடர்ச்சியான ரெண்டு துகள்களுக்கு இடையிலான தூரத்தை தான் அலைநீளம்னு சொல்கிறோம். அலைநீளத்தை மீட்டன்ற அழகால் குறிக்கிறோம். ஒளி எதிரொலித்தல். ஒரு ரப்பர் பால் எப்படி நம்ம எரியிறப்போ சுபத்தில் பட்டு திரும்ப வருதோ அதே மாதிரி சவுண்டும் எதிரொலிக்கும். அது எதிரொலிக்க வளவளப்பான அல்லது சொரசொரப்பான ஒரு பரப்பு தேவைப்படுது. பலமுறை எதிரொலித்தலின் பயன்கள். இசைக்கருவிகள் இல்லை நாதஸ்வரம், செனாய், ஸ்பீக்கர்லாம் ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒளி பரப்புற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதில் ஒரு கூம்பு வடிவ அமைப்பு இருக்கும். இது ஒளியை பெருக்கமடைய செஞ்சு வெளியே கேட்குற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்து இதய துடிப்பளவி, ஸ்டெத்தஸ்கோப். நம்மளோட இதய துடிப்பு அந்த குழாயில் பல முறை எதிரொலி படைத்து தான் டாக்டருக்கு கேட்கும். எதிரொலி. ரொம்ப ஹைட்டான மலை மேலேயோ அல்லது பெரிய பில்டிங் மேலேயோ நின்று பேசணும்னா நாம் பேசுறது நமக்கே திரும்ப கேட்கும். இப்படி திரும்ப கேட்குற சவுண்டை தான் எதிரொலின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் இதை எக்கோன்னு சொல்லுவோம். நாம் பேசுறது நமக்கு திரும்ப தெளிவாக கேட்கணும்னா நாம் பேசுறதுக்கும் திரும்ப எதிரொலிக்கிற சவுண்டுக்கும் இடையில குறைஞ்சது 0.1 செகண்ட் ஆச்சும் டைம் இருக்கணும். எதிர்முழக்கம். பொருளே இல்லாத வெறும் பெரிய ஹாலில் பேசணும்னா அது திரும்ப எதிரொலிக்கும். இந்த எதிரொலி திரும்ப திரும்ப அங்கே இருக்க சுவரில் பட்டு அதோட சத்தம் முழுசாக நிற்கிற வரை கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பன்முக எதிரொலிப்பின் காரணமாக அந்த சத்தம் எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கோ அந்த தன்மை தான் எதிர்முழக்கம் எனப்படும். மீஒலி. 20,000 ஹெட்ஸை விட அதிகமாக இருக்கக்கூடிய அதிர்வன் கொண்ட ஒளி மீஒலி எனப்படும். இந்த சவுண்ட் நமக்கு கேட்காது. நாய், வவ்வால், டால்ஃபின் போன்ற விலங்குகள் சில மீஒலிகளை கேட்கக்கூடியது. வவ்வால்னால 20,000 ஹெட்ஸை விட அதிக அதிர்வன் கொண்ட ஒளியை கேட்க முடியும். அதுக்கு இருட்டில் எப்படி கண்ணு தெரியுதுன்னா அது கத்துறப்போ மீஒலியை உண்டு பண்ணும். இந்த சவுண்டை வச்சு தான் அது இருட்டிலையும் அதோட பாதையை கண்டுபிடிச்சி அதுக்கு இற தேடும். சோனார். சோனாரோட விரிவாக்கம் சவுண்ட், நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சி. சோனார் கருவியில் மீஒலியை பரப்பக்கூடிய சாதனமும் மீஒலியை உணரக்கூடிய உணர்வியும் இருக்குது. இந்த மீஒலியை பரப்பக்கூடிய சாதனம் மீஒலியை பரப்பி கடலுக்கு அடியில் உள்ள பாறை, மலை, குன்று, கடலோட ஆழம், நீர்மூழ்கி கப்பல் இதெல்லாம் கண்டுபிடிக்க பயன்படுது. மீஒலி அதில் பட்டு எதிரொலித்து திரும்பி வரும்போது உணர்வியால் உணரப்படுது. அந்த உணர்வி மீஒலியை மின்சார சைகைகளாக மாற்றுது. அதிலிருந்து தகவல்கள் பெறப்படுது. இந்த பரப்பப்பட்ட ஒளிக்கும் திரும்ப வந்த எதிரொலிக்கும் இடையில உள்ள டைமை கால்குலேட் பண்ணி அதிலிருந்து கடலுக்குள்ள இருக்க பொருளோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். மின் ஒளி இதய வரைபடம் ECG. இது நம்மளோட ஹார்ட் பீட்டை எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக மாற்ற பயன்படுது. இதயத்தோட செயல்பாடுகளை ஒரு சில நிமிட நேர இடைவெளியில் பெருக்கடை செய்து பதிவு செய்யும் முறையே ECG எனப்படும். செவியின் அமைப்பு. நம்மளோட காதோட வெளிப்புற பகுதியை காது மடல்னு சொல்லுவோம். இது சுற்றி இருக்கக்கூடிய சவுண்டை சேகரிக்கிற வகையில் அமைஞ்சிருக்கும். காதுக்குள்ளே செவிக்குழாய், செவிப்பறைன்னு ரெண்டு இருக்கும். சவுண்ட் செவிக்குழாய் வழியாக செவிப்பறையை அடையிறப்போ அங்கே இருக்க சிற்றெலும்புகள் முன்னும் பின்னும் நகர்ந்து அதிர்வுறும். இந்த அதிர்வுகள் உட்செவியில் இருக்கக்கூடிய செல்களை அடையும். அப்படி உள்காதுக்கு போகிற இந்த அதிர்வுகள் காக்லியா மூலமாக சிக்னல்ஸாக மாறும். இந்த சிக்னல்ஸ் காது நரம்பு வழியாக மூளைக்கு அனுப்பும். மூளை இந்த சிக்னல்ஸை சவுண்டாக உணரும்.